Hi viewers, in the video, you can get a new mobile and you can get a old mobile WhatsApp and new mobile transfer. Android to Android, you can Android to iPhone and transfer iPhone to Android. Transfer in the mobile, you can transfer all the messages in the mobile. All messages safe in your mobile transfer. That's why we have a Doctor Phone and a super application. That's why we have WhatsApp safe and quick in your mobile transfer. Doctor Phone is full details in the page link in the description box. Click on it. Now, how do Doctor Phone use our WhatsApp to mobile to transfer to our video start the channel, subscribe to our channel. Subscribe to the bell button. Click on the all button. Click on the bell button. If you have any videos, you will get a notification. First, in the description, there is a link. Click on your computer. Open it, and you can open a Doctor Phone WhatsApp transfer page. Open click on the free trailing button. Click on the download of the Doctor Phone software. Download the download of the setup file. Double click on the open it. Now, click on the installing button. Click on the install software. Install the start now button. Click on the Doctor Phone application. Open பண்ணதுமே நமக்கு நிறைய விதமான டூல்ஸ் கொடுத்திருக்காங்க ஆனா நம்ம இந்த வீடியோல ஓல்ட் மொபைல்ல இருந்து நியூ மொபைலுக்கு எப்படி வாட்ஸ்அப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் அதனால இந்த வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர்ங்கற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் அடுத்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் வாட்ஸ்அப் மெசேजेसங்கற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ இதுல வந்து நம்மளோட ரெண்டு மொபைலையும் கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ண சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஓல்ட் மொபைல கனெக்ட் பண்ணனும் அதாவது எந்த மொபைல்ல நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த மொபைல்ல USB கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணுங்க நான் வந்து என்னோட Realme மொபைலை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் ஆனா இதுல கனெக்ஷன் ஃபெயிலியர்னு காட்டுது அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம மொபைல்ல கண்டிப்பா USB டீபக்கிங் ஆப்ஷனை ஆன் பண்ணனும் அப்பதான் இது கனெக்ட் ஆகும் USB டீபக்கிங்கை எப்படி ஆன் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியலனா இந்த ரீட்ரைங்கர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ உங்களோட மொபைல் பிராண்டை வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து Samsung னு கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ இதுல ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மொபைலோட செட்டிங்ஸை ஓபன் பண்ணி இந்த அபௌட் டிவைஸ்ங்கறத கிளிக் பண்ணனும் அடுத்து சாஃப்ட்வேர் வெர்ஷனை கிளிக் பண்ணனும் அடுத்து இந்த பில்ட் நம்பரை வந்து 7 டைம்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ்ல டெவலப்பர் மோட் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும் அதுல இந்த USB டிபக்கிங்ங்கற ஆப்ஷனை வந்து நீங்க ஆன் பண்ணனும் இப்போ நான் என்னோட Realme மொபைல்லயே USB டிபக்கிங்க எப்படி ஆன் பண்றதுன்னு உங்களுக்கு பண்ணி காட்றேன் பாருங்க இப்போ நான் என்னோட Realme மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணியிருக்கேன் இந்த செட்டிங்ஸ்ல இருக்கிற இந்த அபௌட் போனுங்கற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டேன் அடுத்து இந்த வெர்ஷன்ங்கற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் அடுத்து இந்த பில்ட் நம்பரை வந்து 7 டைம்ஸ் கிளிக் பண்றேன் பாருங்க இந்த மாதிரி 7 டைம்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மொபைலோட பாஸ்வேர்ட் கேட்பாங்க அதை என்டர் பண்ணீங்கன்னா டெவலப்பர் மோட் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிடும் இப்போ நான் பேக் வந்து செட்டிங்ஸ்ல காட்றேன் பாருங்க எனக்கு செட்டிங்ஸ்ல டெவலப்பர் மோட் ஆப்ஷன் வந்து இல்ல சில பேருக்கு செட்டிங்ஸ்லயே கொடுத்திருப்பாங்க எனக்கு வந்து இந்த அடிஷனல் செட்டிங்ஸ் குள்ள கொடுத்திருக்காங்க இப்போ இதுல பாருங்க டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கு சோ நான் இத கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஏற்கனவே ஆன் ஆயிருக்கு இப்போ கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி USB டீபக்கிங் ஆப்ஷன் இருக்கும் இதையும் நீங்க ஆன் பண்ணிடுங்க அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ராம்ப்ட் வரும் இதுக்கு அலோ கொடுத்தீங்கன்னா பாருங்க நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து என்னோட Realme மொபைல் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு இப்போ இதே மாதிரி உங்களோட நியூ மொபைலையும் USB கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணுங்க அதாவது எந்த மொபைல்ல நீங்க வாட்ஸ்அப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்னு இருக்கீங்களோ அந்த மொபைல வந்து கனெக்ட் பண்ணுங்க நான் வந்து என்னோட Samsung Galaxy M51 மொபைல்ல தான் என்னோட வாட்ஸ்அப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு இருக்கேன் என்னோட Samsung மொபைல்ல பாருங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டால் ஆயிருக்கு அவ்வளவுதான் ஆனா அதுல எந்த அக்கவுண்ட்டுமே இல்ல இப்போ நான் இந்த Samsung மொபைலையும் USB கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணிட்டேன் இந்த மொபைல்லையும் நான் USB டீபக்கிங் ஆன் பண்ணிட்டேன் அதனால கனெக்ட் ஆயிடுச்சு நீங்களும் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரெண்டு மொபைலுக்குமே USB டீபக்கிங் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிடுங்க இப்போ நான் வந்து என்னோட வாட்ஸ்அப்ப Realme மொபைல்ல இருந்து Samsung மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் அதாவது நான் ரெண்டு Android போனை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் நீங்க வந்து உங்களோட எந்த மொபைல வேணும்னால கனெக்ட் பண்ணலாம் நீங்க ஐபோன் டு ஐபோன் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இல்லைன்னா ஆண்ட்ராய்ட் டு ஐபோன் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் எந்த மாதிரி வேணும்னால நீங்க கனெக்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஓல்டு போனையும் நியூ போனையும் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே இருக்கிற இந்த டிரான்ஸ்ஃபர் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க
இப்போ இதில் வந்து பேக்கப் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. நம்ம அடுத்த ஸ்டெப்பில் கூட பேக்கப் பண்ண முடியும், அதனால் இந்த கண்டினியூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லிடுறேன். என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து அதிகமான மெசேஜஸ் இல்லை. ஒருவேளை உங்கள் வாட்ஸ்அப்பில் நிறையா மெசேஜஸ் இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஷன் வந்து கேட்பாங்க. உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுமா இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் போதுமானு கேட்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். என்னோடய வாட்ஸ்அப்பில் அதிகமான மெசேஜஸ் இல்லாதனால எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து கேட்கல. இப்போ இந்த கண்டினியூங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி பாக்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஓல்டு மொபைலில் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பேக்கப் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் அதை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் என்னோட ஓல்டு மொபைல் அதாவது என்னோட ரியல்மி மொபைலில் வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே இருக்கிற இந்த 3 dot ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த சேட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த சேட் பேக்கப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே வந்தீங்கன்னா பேக்கப் டு கூகுள் டிரைவ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நெவருங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து மேலே இருக்கிற இந்த பேக்கப்புங்கிற பட்டனை கிளிக் பண்ணி பேக்கப் பண்ணுங்கள். பேக்கப் ஆனதுக்கப்புறம் திரும்ப கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி கீழே இருக்கிற இந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். திரும்ப இப்போ ட்ரான்ஸ்ஃபர் வந்து கண்டினியூ ஆகிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு வந்திருக்கு. ஸோ நீங்கள் உடனே உங்கள் நியூ மொபைலை ஓப்பன் பண்ணுங்கள். நான் என்னோட சாம்சங் மொபைலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்கள் நியூ மொபைலில் வாட்ஸ்அப் ஒருவேளை இன்ஸ்டால் ஆகலைனா அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த அக்ரி அண்ட் கண்டினியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் கண்ட்ரி வந்து இந்தியான்னு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து கரெக்டாக என்டர் பண்ணி நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஓகே ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு SMS-ல கோடு வரும், அதை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். இப்போ அடுத்து ரீஸ்டோர் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பர்மிஷன் கேட்குறாங்க. எல்லா பர்மிஷனுக்குமே அலோங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ரீஸ்டோருங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட மெசேஜஸ் ரீஸ்டோர் ஆனதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் உங்களோட வாட்ஸ்அப் நேமை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி வந்தால் கீழே இருக்கிற டன்னுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. பாருங்க, என்னோட புது மொபைல்ல வந்து இப்ப வாட்ஸ்அப் ஓபன் ஆயிருக்கு. ஓல்டு மொபைல்ல இருந்த எல்லா மெசேஜஸுமே இதுல சக்சஸ்ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் அல்ல, டாக்டர் ஃபோனில் இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. அதாவது மொபைல் லாக் ஆகிடுச்சுன்னா அதோட ஸ்க்ரீன் லாக்கை நீங்கள் டாக்டர் ஃபோன் மூலமாக ஓப்பன் பண்ணலாம். அப்புறம் வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் அல்ல, உங்கள் மொபைலில் இருக்கிற மொத்த டேட்டாவை நீங்கள் வேறு மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்புறம் மொபைலோட GPS லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணலாம். மொபைலில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சிஸ்டம் ரிப்பேர் பண்ணலாம், பேக்கப் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாருமே கண்டிப்பாக இந்த டாக்டர் ஃபோன் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். எல்லாருமே அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.